நண்பர்களே வெல்கம் டு ஜஸ்ட் இந்தி என்ன फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல ஓகே ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் கிடையாது இந்த உலகமே வந்து எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம கடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ கடவுள் அருளால மனதளவுலயும் சரி உடலளவுலயும் சரி ஆரோக்கியமா இருந்து நம்ம வந்து இந்த சூழ்நிலையில இருந்து சீக்கிரம் விடுபடுவோம் அப்படினு நம்பிக்கையே பிரார்த்தனையா வெச்சுக்குவோம் ஓகே ஓகேவா வாங்க இந்த வீடியோல அந்த வரிசையில வரக்கூடிய அடுத்த ரெண்டு எழுத்துக்கு பாரகடி எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம வழக்கம் போல பாத்துறலாம் ஓகே ஷ வரிசையில இப்போ ஷ ஷ அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன அப்படிን பாத்துறோம் எஸ் ஏ அதாவது ச அப்படினு சொல்றோம் இல்ல சரவணன் சரி சாதாரணம் அப்படினு நம்ம சொல்லும்போதெல்லாம் என்ன உச்சரிப்பு கொடுக்கறோமோ அந்த எழுத்து ஓகேவா எப்படி எழுதுறோம் இப்படி ஒரு போடு போடுறோம் இல்லையா ச ச சோ सा பக்கத்துல துணுக்கால் போட்டோம் இல்லையா சா சி எழுத்துல இருந்து முன்னாடி கொண்டு வந்தோம் சி 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 இப்போ எஸ் இ இ பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா சி அப்படினு சொல்றோம் இல்லையா அந்த உச்சரிப்பு சி எழுத்துக்கு அப்புறமா கோடு ஓகேவா சி அ அ இ இ உ சோ சு சு எழுத்து எழுத்துல இருந்து நம்மள பார்க்க சொல்லு சு சுப்ரமணியம் சொல்றோம் இல்லையா சுபலட்சுமி அந்த மாதிரி சொல்றோம்னா அது சு சு நெடி சு எழுத்துல இருந்து வெளியில கூடு சு சோ அ அ இ இ உ உ இதுக்கு அடுத்து ஹிந்தில ஒரு கூட எழுத்து ரு சோ இதற்கான ஸ்பெல்லிங் என்ன எழுதுவோம் ஸ்ரு 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 எழுத்துல இருந்து சின்னதா ஒரு சி எந்த சுழிவும் இல்லாம சின்னதா ஒரு சி ஸ்ரூ சே சே சேது சொல்றோம் இல்லையா சேதுராமன் அப்படினு சொல்றோம் சேர்க்கை அப்படினு சொல்றோம் சேர்மானம் அப்படினு சொல்றோம் இல்லையா சே தமிழ்ல சாதாரணமா சொல்லக்கூடிய சே எழுத்து எழுத்து மேல ஒரு கொம்பு போடுவோம் இல்லையா ஏ சவுண்ட்னாலே நமக்கு எழுத்து மேல ஒரு கொம்பு சை 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 அது உச்சரிப்புக்கு சை அது அப்படிங்கிற பேர்ல எல்லாம் வரும் இல்லையா சை எழுத்து எழுத்து மேல ரெண்டு கொம்பு சை சோ இங்கிலீஷ்லயும் சொல்றோம் சோ சொல்றோம் சோமு அப்படிங்கிற பேர் சொல்றோம் சோபனா அப்படிங்க சோபனாங்கிறது கூட எஸ் ஹெச் உச்சரிப்பாங்க சிலர் சோமு அப்படிங்கிற பேர் பாத்தீங்கன்னா எஸ் ஓ போடுவோம் இல்லையா சோ எழுத்து தொணக்கால் தொணக்கால் மேல ஒரு கொம்பு சோ அடுத்தது ரு ஏ ஐ ஓ ஆவ் சோ ஸ்பெல்லிங் சௌ சௌ சௌமியா சொல்றோம் இல்லையா சௌ எழுத்து தொணக்கால் தொணக்கால் மேல ரெண்டு கொம்பு சௌ நெக்ஸ்ட் சம் சம் எழுத்து எழுத்து மேல புள்ளி சம் லாஸ்ட் லெட்டர் சஹ சஹ எழுத்து தலைக்கோடு தலைக்கோடுக்கு கீழே ரெண்டு புள்ளி ஓகேவா சோ ச சா சி சி சு சு ஸ்ரு சே சை சோ சௌ சம் சஹ இந்த எஸ் ஏ என்ன உச்சரிப்பு நம்ம பார்த்தோம் தமிழ்ல வரக்கூடிய இந்த சானாவுக்கும் அதாவது நம்ம சரவணன் அப்படினு எழுதுற இந்த சானாவுக்கும் வடமொழியில வருது இல்லையா இந்த சானா सरस्वती எழுதும் போது ஊடால ஒரு ச போடுறோம் இல்லையா இந்த ரெண்டு உச்சரிப்புக்குமே சேர்த்து தான் இந்த ஸ்பெல்லிங் நம்ம பாக்கறோம் ஓகேவா ஓகே அப்போ இந்த வரிசையில வரக்கூடிய கடைசியா அதாவது நானாவது வரக்கூடிய எழுத்து என்னது ஷ ஷ ச பாத்துட்டோம் ஹ அதாவது h a சவுண்ட் வருது இல்லையா நம்ம ஹனுமான் அப்படினு உச்சரிக்கிறோம் இல்லையா ஹ சவுண்ட் வடமொழி ஹானா உச்சரிப்போம் அந்த சவுண்டுக்கு வரக்கூடிய எழுத்து எப்படி போட்டோம் கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு உள்ள கூடி இப்படி ஒரு சி போட்டு தலைக்கோடு போட்டுப்போம் ஹ ஹா
பக்கத்துல துணைக்கால் ஹ ஹி ஹி நெக்ஸ்ட் எடுத்து ஹி 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 பொருளே இப்ராஹிம் அந்த ஹானாலே வந்து சுழிச்சு எழுதுவோம் இல்லையா நெடி இ என் ஆ சவுண்ட் ஹி ஹூ ஹூ ஹானா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா எழுத்துக்கும் எப்படி குறில்னா இப்படி நெடில்னா இப்படி அதே மாதிரி என்ன இந்த எழுத்து வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வர்றதுனால இப்போ இந்த முடியிற இடம் இருக்கு இல்லையா அந்த எழுத்தோட முடி இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல சுழிச்சு விடாம எப்பயும் போல இந்த சென்டர்ல தான் நம்ம சுழிச்சு விடுவோம் எழுத்தோட சென்டர்ல சுழிச்சு விடுவோம் ஹூ அடுத்து நெடி ஹூ ஹூ ஓகேவா ஹூ அடுத்து ஹ்ரூ பாத்துக்கோங்களா அ அ இ இ உ உ ரூ சோ இந்த எழுத்துக்கான ஸ்பெல்லிங் ஹ்ரூ அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேசிக் சவுண்ட் என்னவோ அது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் வரும் இல்லையா சோ அதுக்கான ஹிஸ் அப்படிங்கிறதுக்கான ஹெச்சும் அந்த ரூ சவுண்டுக்கான ஆர்யும் சேர்த்து ஹ்ரூ ஹானா இந்த இடத்துல அதே சுழி இந்த இடத்துல ஹ்ரூ சோ நெக்ஸ்ட் ஹே ஹே எழுத்து மேல ஒரு கொம்பு ஹே ஹை ஹை எழுத்து மேல ரெண்டு கொம்பு ஹை ஹோ ஹெச் ஓ ஹோ துணைக்கால் போட்டு துணைக்கால் மேல ஒரு கொம்பு ஹோ கடுத்து ஹவ் ஏ ஐ ஓ அவ் சோ ஹவ் அவனா சொன்னதால நம்ம எப்படி எழுதுவோம் துணைக்கால் போட்டு துணைக்கால் மேல ரெண்டு கொம்பு ஹவ் நெக்ஸ்ட் ஹம் அதாவது உயிரெழுத்து வந்து அம் வரணும் இப்போ இந்த எழுத்துக்கான ஸ்பெல்லிங் ஹம் எழுத்து போட்டு எழுத்து மேல புள்ளி இந்த புள்ளி தான் வந்து இம் சவுண்டா வருது ஹம் ஹஹ இப்போ நம்ம வரக்கூடிய உயிரெழுத்து வந்து என்ன பார்த்தோம் அஹ அப்படிங்கிற எழுத்து பார்த்தோம் இப்ப பார்க்கக்கூடிய இந்த எழுத்து வந்து ஹ சவுண்டு சோ அதோட பாரக்கடியோட உச்சரிப்பு ஹஹ எழுத்து தலைக்கோடு சைடுல ரெண்டு புள்ளி ஓகேவா ஓகே உச்சரிப்பு இன்னொரு தடவை பார்க்கலாம் ஹா சவுண்டு வடமொழி ஹானா போடுறோம் இல்லையா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஹா போடுற இடத்துல வரக்கூடிய உச்சரிப்பு ஹ ஹா ஹி ஹி ஹு ஹு ஹ்ரு ஹே ஹை ஹோ ஹவ் ஹம் ஹஹ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் கிளாரிட்டி கொஞ்சம் சவுண்டு எல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக் அதாவது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கேமரா ரிப்பேர் ஆகி சர்வீஸ் கொடுத்துருந்தோம் தொடர்ந்து லாக்டவுன் ஆனதுனால இன்னும் வாங்க முடியல ஸோ ஆர்வமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்போன்லேயே வந்து எங்கள் தோட்டத்திலேயே வச்சு நாங்கள் எடுத்துட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட தோட்டம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஜஸ்ட் இந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈஸியா படிங்க எளிதா பேசுங்க இந்த நாளும் இனிய நாளே.